என் அன்புக்குரியவர்களே, சுகப்படுத்துவது ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மேல 10 கட்டளை கொடுத்தாங்க, இங்க அதெல்லாம் கிடையாது. இங்க ஒரே கட்டளை என்ன தெரியுமா? ஹீல் தி சிக். கையை தட்டுவது ஆமென். சுகப்படுத்து, 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 சுகப்படுத்து. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசினா கீழே இருக்க பேக்கேஜை நீ பேசித்தான் ஆகணும். என்னென்ன பேக்கேஜ்? வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்கு சுத்தம் பண்ணுங்கள், அடுத்து பிசாசுகளை துரத்துங்கள். இதையெல்லாம் ஆப்ஷனலாக சொன்னாரா, ஆப்ளிகேஷனாக சொன்னாரா? தமிழில் மிக அழகான மொழிபெயர்ப்பு இருக்கிறது, ஆங்கிலத்தில் சரியா இல்லை, தமிழில் அழகாக இருக்கிறது. வாசிப்போம் 5 வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையில், அனுப்புகையில், நன்றாக கவனியுங்கள், அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், இந்த வேர்ட் என்ன சொன்னாரு? வியாதிகளை சுகப்படுத்துவது. இட் இஸ் நாட் அ இன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் நாட் அ சஜஷன், இட் இஸ் நாட் அன் ஒப்பீனியன், இட் இஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன். சார் மன்னிக்கும், ஆப்ஷனல். போகிற வழியில் முடிஞ்ச இதே பண்ணுங்கப்பான்னு சொல்லலை, கட்டளையிட்டு சொன்னதாவது. நீ போறீனா அங்கே எத்தனை வந்துங்க? 15 வரும் சுகமாயிட்டு தான் வரணும். கொண்டு எப்படி வென்றார்? கையை தட்டு வந்தார், நல்லா தட்டணும். சுகமாக்கு, 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 சுகமாகல, சுகமாக்கு. சார் இன்னும் சுகமாகல, சுகமாக்குடா. ஏனென்றால் திஸ் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், திஸ் இஸ் அ கமாண்ட்மெண்ட். ஆமே. இந்த நாள்லேருந்து தொடங்குது இயேசு நாமத்தில். கையை தட்டு. ஆமே. கட்டளையிட்டு சொன்னதாவது. கிரீக்ல ஆப்ளிகேஷன் தான் இருக்கு. ஆமா, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. இவன் இங்கிலீஷ்காரங்க அரகுறைய ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மூல மொழிபெயர்ப்பு தமிழ். ஆமாம். என் அன்புக்குரியவர்களே, சுகப்படுத்துவது ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மேல 10 கட்டளை கொடுத்தாங்க, இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே ஒரே கட்டளை என்ன தெரியுமா? ஹீல் த சிக். கையை தட்டுவது ஆமென். சுகப்படுத்து, 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 சுகப்படுத்து. இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்தவித பலவீனத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. சபை சுகப்படுத்துவதை வரத்தோடு கனெக்ட் பண்ணிருச்சு. சபை சுகப்படுத்துவதை வந்து ஆப்ஷனலோட கனெக்ட் பண்ணிருச்சு. இட்ஸ் நாட் அன் ஆப்ஷனல் வர்க், இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சபையில 20 பேர் சுகவீனமாக இருந்தார்கள் என்றால் 20 பேரும் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். சரீரத்திலே சுகங்கள் உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அல்லது கேட்க போகிறவர்கள் யாராயிருந்தாலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் மெடிக்கல் ரிப்போர்ட் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இப்பொழுது சுகம் அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென்.